வணக்கம், ரேடியோ டாக்ல மறுபடியும் உங்களை சந்திக்கல மிக மகிழ்ச்சி. வணக்கம் இயக்குனர். வணக்கம் சார். இப்போது கொரோனா வந்து இப்போது தடை உத்தரவு 21 நாள் போட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது தடை உத்தரவுன்னா நம்ம நாமளே தனிமைப்படுத்திக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற உத்தரவு. அது அரசாங்கம் வந்து உயிர் காக்கிறதுக்காக எடுத்த ஒரு ஸ்டெப்பு. எல்லாருடைய 31ஆம் தேதின்னு சொன்னாங்க இங்கே தமிழ்நாடு அரசு. அப்புறம் மோடி சார் வந்து 21ஆம் தேதி April 14th சொல்லிட்டாங்க. இப்போ April 14th முடிப்பாங்கெல்லாம் மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாமல் என்ன மாதிரி ஆளு கஷ்டப்படுறவங்களாம் கஷ்டப்படுவாங்களான்னு தெரியலையே சார். ஊருக்கு போகிறத பற்றி பேசுகிறீங்க, இது உயிர் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் April 14th அப்புறம் இருக்குமா இல்லையாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ரேட் ஆப் இந்த கொரோனா குவாரண்டைனில் வச்சுருக்காங்க, கொரோனா எத்தனை பேரை தாக்கிட்டு இருக்குன்னு உலகம் போகிற அன்றைக்கி பாருங்கள். அமெரிக்காவில் வந்து 943 பேர் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்களாம். 100,000 தாண்டிடுச்சு. சைனாவை விட அதிகமாக பீட் பண்ணி அவன் போயிட்டே இருக்கிறான். ஸோ அந்த கொரோனா கண்ட்ரோலில் வந்து ரிவர்ஸில் வரணும். இப்போது 2000 கொரோனா பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கு வந்து அடுத்த நாள் குறைஞ்சிக்கிட்டு வருதோ, 2000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதோ, குறைய ஆரம்பிக்கும் போது தான் சார் இந்த வந்து உயிர் பாதுகாப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், பேலன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து அந்த அமெரிக்கா இத்தாலி இன்னும் அந்த வரைபடத்தில் காட்டுற மாதிரியே காமிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கு. உலக நாடு 200 நாடு வந்துருச்சு. இருக்கட்டுங்க, நம்ம நாட்டில் என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டில் 27 பேர் தான்ங்கிறான். இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் 55 பேர் அப்படின்றாங்க சார். 27 பேர் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறான். தமிழ்நாடு கம்மியாக தானே இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு, இந்தியாவெலாம் அவ்வளோவா இல்லையே சார். இந்தியாவெலாம் இன்னைக்கு 2000 நெருங்கிட்டு இருக்குங்க. அதாவது இது ரிவர்ஸில் வரணும். அதாவது சமூக பாதுகாப்பு, அந்த 134 கோடி ஜனத்தொகைக்கு ஒரு கதை, சின்ன கதை அன்றைக்கி நான் பார்த்தேங்க. அதாவது ஒரு மன்னர்கிட்ட ஒருத்தன் வந்து பரிசு கேட்க போகிறான். அவனுக்கு மன்னருடைய சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டான். சாதாரண தச்சு தொழிலாளி அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவ்வளோ பெரிய பிரச்சனையை எனக்கு தீர்த்துட்டேன், என் கேள்விக்கு பதில் எவனுமே சொல்ல, உலகத்தில் தண்டூரா போட்டு கூப்பிட்டேன், நீ வந்து சொல்லிட்ட, ஆனால் உனக்கு ஏதாவது பரிசு கேளுன்னா, ஒன்றும் வேணாம், இங்கே உங்கள் இதில் வந்து ஒரு செஸ் போர்டு இருக்கான்னு கேட்டாப்புல. சரி ஓகே, ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்து வச்சாங்க. என்னென்னா இந்த செஸ் போர்டில் ஒரு கட்டத்தில், முதல் கட்டத்தில் ஒரு தங்க காசு கொடுங்க, ரெண்டாவது கட்டத்தில் அது டபுளாக கொடுங்க, மூணாவது கட்டத்தில் அதுக்கு டபுளாக கொடுங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்டத்துலேயும் ஒரு டபுள் டபுள் ஆக்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு கட்டத்தை விட அடுத்தடுத்துக்கு டபுள் டபுள் ஆகணும், அடுத்தடுத்துக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவரும் வந்தார், ஒரு போஸ் கல்யாணம்லேருந்து எட்டுந்து ஒரு காயின் வச்சாங்க, ரெண்டாவது கட்டத்தில் 2 ஆச்சு, மூணாவது கட்டத்தில் 4 ஆச்சு, நாலாவது கட்டத்தில் 8 ஆச்சு, 5வது கட்டத்தில் 16, 6வது கட்டத்தில் 32, 7, 64, ஒரு 8 கட்டம் தாண்டி 2வது ரோ வரும்போது கஜானால பாதி காலியாகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இந்த 64 கட்டத்துலேன்னா கஜானாலே பத்தாது. அந்த மாதிரி இந்த கொரோனா ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஒருத்தர் 2, 2, 4 அப்படியே வந்து பரவிடுது. அந்த பரவுறதை தடுக்கிறது தான் அரசாங்கம் எடுக்கிற இந்த என்னன்னா சிறுதுளி பெருவெள்ளம். ஒரே டயலாக் இல்லை, இது ரொம்ப மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஆமாம், அதுக்கு பரவ இருக்காது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, சரி கொரோனா வந்துருச்சு, ஏதோ வந்து சைனாக்காரன் கண்டுபிடிச்சி விட்டான், அவன் வந்து என்ன பண்ண அமெரிக்கா அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி ஏதோ வளர்ச்சியெல்லாம் க்ளோஸ் பண்ணி அதை பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டான். இப்போ எல்லாரும் உலகமே பயந்து இருக்குங்கிறது உண்மை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு கல்ச்சுரல், ஏதாவது ஜனநாயக நாடு, எல்லாம் கடவுளை கும்பிட்றோம், அதனால இங்கே ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அது பெரிய பாதிப்பும் வரல. அந்த வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். சரிங்க, நீங்கள் வரலாம் இருக்கா, நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்கு, நீங்கள் சாப்பிட்டுக்குவீங்க, இல்லாதவங்களும் எப்படி சாப்பிடுவோம்? அரசாங்கம் இறக்கப்பட்ட ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வரணும் இல்லை, போலீஸ்காரங்க வந்து எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, கடுமையாக தண்டினா கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சொன்னால் வீட்டுக்குள்ளே அடங்கி இல்லாமல் வெளியில் சும்மா சுற்றுறவனுக்கு தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மை சார், வெளியே சுற்றுறவனெல்லாம் அடிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது வீணா அத்தியாவசியமாக போகிறவங்களாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்க, நான் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு. அடிக்கக்கூடாதுதான், அடிக்க மாட்டாங்க, அடியாத மாதிரி படியாதும்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி காட்டி 4 வீடியோவில் போட்டு மிரட்டி விட்டால் தான் எல்லாம் அவங்கவுங்க அடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாதான் சொல்லலாம். அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி டாக்டர் நர்ஸ் இவங்கெல்லாம் சின்சியராக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மிலிட்ரி கீடாக வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை. இந்தியா முழுக்க காவல்துறை வந்து இன்றைக்கி அவ்வளோ கண்ணியமாக வந்து எங்கேயுமே ஒரு திருட்டு போக அது போகாமல் எல்லாமும் வீட்டில் முடங்கி கிடக்கிறான். நிறுவனம்லாம் தனியாக கிடக்குது. எல்லா நிறுவனத்துக்கும் பாதுகாப்பு, தெருவுக்கும் பாதுகாப்பு, மக்களுக்கும் பாதுகாப்புட்டு அயராது பாடுபடுற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துல காவல்துறை வந்து ஒரு ஆட்ஸ்அப் பண்ணலாம் அந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, இப்போ வந்து 14ஆம் தேதிக்கு மேலே வந்து பஸ்ஸெலாம் ஓடுமா, கடையெல்லாம் திறப்பாங்களா, மனுஷன் வந்து சுதந்திரமாக இருப்பானா இருக்க மாட்டான்? அதுக்கு ஒரே மறுபடியும் கொரோனா கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா எல்லாம் ஓப்பன் ஆகிடும்.
சரி, அப்ப அது வரைக்கும் இப்ப வந்து வசதி இல்லாதவங்க எல்லாம் எப்படி வாழ்வான், எப்படி சாப்பிடுவான்? அது அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு கூட பாருங்க, சிஎம் டக்குன்னு இறங்கிட்டாரு, நேரா போனாரு ஒரு அம்மா உணவகத்தில் போயிட்டு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு டேஸ்ட் பண்ணி, தட்டில் பொங்கல் கொஞ்சம் வச்சு ஒரு இட்லி போடுன்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பதில் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் டக்குன்னு கேமரா வச்சுட்டு இருக்காங்களே நம்மளை மாதிரி, டக்குன்னு கேமரா வைக்க அவங்க கேட்குறாங்க, அம்மா உணவகத்துலலாம் ஃப்ரீயாக கொடுத்துடலாமே அப்படின்ட்டு. 15ஆம் தேதி வரலாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. அதுக்கு சமயம் சீக்கிரமாக ஒரு பதில் சொல்கிறாரு, என்னென்னா 1000 ரூபா குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு, அதிலேருந்து வாங்கி அம்மா உணவகத்தில் 2 ரூபா 1 ரூபாய்க்கு தானே சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடுப்பாங்கன்ட்டு. அது ஃப்ரீன்னு போட்டான்னு வச்சுங்க, வீட்டில் இருக்கிறவங்க பூரா வந்து மொத்தமாக அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு கும்பல் கும்பலாக நின்றுக்கிட்டால் அது கரோனா போகிறதுக்கு இன்னொரு வழி ஆகிடுன்ட்டு சமய சேதமாக புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்கிறாரு. சரிங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டு வாங்கய்யா. பிறகு வந்து கல்யாணம் செலவு பண்ண பிறகு வந்து எங்கள் அம்மா ஹோட்டல் வரலான்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை, அம்மா ஹோட்டல் தரமாக இருக்கா, மக்களுக்கு கரெக்டாக போய் சேருதா, வெளி மாநிலத்துலேருந்து தங்கினவங்களை அங்கங்கே விடுதியில் தங்க வச்சுருக்காங்க, ரயில் போக்குவரத்தில் போய் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட அங்கங்கே சமுதாய கூடத்தில் அங்கே தனிமைப்படுத்தி அங்கங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லா விதமான ஹெல்ப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு எந்த உதவி வேணாலும் அரசாங்கம் நம்பர்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் போய் கால் பண்ணி நம்பர் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஓரளவு அதாவது தேவையான, சரி எல்லாரையும் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியும் முடியாது தான், அது உண்மை, எல்லாரையும் பாதுகாக்கவும் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி 130 கோடி பேரையும் காப்பாற்ற முடியுமா? நம்ம முடியாது தான், அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும், அது உண்மை தான். இது எப்போ முடியும்னு யாருக்குன்னு தெரியல. இது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரமாக எப்போ முடிய முடியும்னு கேட்டதை பார்த்தா நீங்கள் ஜோதிடம்லாம் சொல்லுவீங்களே, உங்கள் ஜோதிட கணக்கு சார் முதலே சொல்லிட்டேன்ல, நானே 3 மாதம் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு தான் பிரதமரே 3 மாதத்துக்கு எல்லாம் இஎம்ஐ எல்லாம் கிடையாது, 3 மாதத்துக்கு எல்லாமே இல்லைன்ட்டாங்க. அதான் தெரியும், மார்ச் ஏப்ரல் மே அப்படி தான் இருக்கும். அப்பயும் சில நிறுவனங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறதா தகவல் எனக்கு கூட காலையில் ஒரு ஆர்பிஎல் பேங்க்லேருந்து ஒரு கேட்டானா? ஆமாம், ஆயுஷ்மான் அது அவங்க கேட்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணி ஆட்டோமேட்டிக் மிஷினில் அது போட்டு சும்மா அவங்களுக்கு வேலை வேணும்ல, ஜனங்கள் 3 வருஷம் எடுத்துக்குவான், மறந்துடுவாங்க, அதுக்காக யாபப்படுத்துறதுக்காக ஒரு மிஷினை வச்சு ஆன் பண்ணி விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி சரி, ஓகே ஓகே. இது வந்து எப்படியும் 3 மாதம் ஆகும், 3 மாதம் நம்ம தாக்கு பிடிச்சி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம், கரண்ட் இருக்குமா, அடுத்து தண்ணி இருக்குமா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஃபேக்டரியே ஒர்க் பண்ணலையே, எல்லா ஃபேக்டரியும் மூடி வச்சிருக்கு, எல்லா தண்ணி வேற மெட்ராஸில் எப்படி தண்ணி இருக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் ஓடை ஏற்கனவே போன வருஷமே தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி இருக்காது, இப்போ ஏற்கனவே வருமா? ஏதாவது காசு இருக்கணுக்கு ஓகே சார், காசு இல்லாதவங்களாம் எப்படி அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே யாரும். இது உயிர் பிரச்சனைங்க, எல்லாரும் பாதுகாப்பாக இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற விஷயத்தை பார்ப்பீங்க. சாப்பிட்ல அடிப்படை வசதிக்கான எல்லா வேலைகளையும் அரசாங்கம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. எங்க சாப்பாடு முக்கியம், சாப்பாடு இல்லைன்னா பார்ப்பி செத்து போயிடுவானா? ஓகே, அதுக்கான வேலைகள்லாம் வெயில் அடிக்குது, தண்ணி இல்லைன்னா இன்னும் கஷ்டமாயிரும். இதுக்கெல்லாம் பண்ணணுமே, அது அடுத்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு முதல்ல இந்த ஸ்டெப்பை பார்ப்போம். சரி ஓகே, பார்ப்போம். ஓகே, எப்போ இனி எப்படியோ எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, வீட்டில் இருங்க, தனித்திருங்க, அரசாங்கத்தோட ஒத்து போங்க. இது எல்லாரும் சொல்கிறது தான், நாங்களும் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும், இருந்தாலும் இதுதான் உண்மை. எல்லாரும் வந்து தனித்தனியாக இருக்கிறது தான் இப்போதைக்கு கொரோனாவிட்டிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த கொரோனா விடுதலை சீக்கிரமாக முடிஞ்சு எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை துவங்கணும்னு ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்மைலி ரமேஷ்.